गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू डिस्कस पार्ट सी, थ्री मार्क क्वेश्चंस, क्वेश्चन नंबर 31, क्वेश्चन नंबर 31, इलस्ट्रेट डिफरेंट फीचर्स ऑफ सर्विस, आंसर इन पेज नंबर नाइन टुडे वी आर गोइंग टू डिस्कस पेज नंबर 9. बिफोर स्टार्टिंग फीचर्स ऑफ डिस्कस यू शुड नो मीनिंग ऑफ गुड्स एंड सर्विसेस. Already explained the meaning of goods. Today we are going to discuss services. 1.51 goods and services. Goods means commodity or things or product. Goods means product, commodities, things, etc. என்ன பொருள் வேணாலும் நீங்கள் நம்ம கிளாஸ் ரூமில் பெஞ்சு டெஸ்க்கு நீங்கள் போட்ட கண்ணாடி எல்லாமே என்னதுமா குட்ஸு. சர்வீஸ்னால் என்னது? இப்போ டன் பை பீப்புள், ஒருத்தர் மற்றொருக்காக சர்வீஸ் பண்ணுறது தான் சர்வீஸ். குட்ஸ் மீன்ஸ் வீ கேன் டேஞ்சபிள், வீ கேன் டச். சர்வீஸ் வீ கேனாட் டச். குட்ஸ்னால் நம்ம தொட்டு பார்த்து உணர முடியும். இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்குது, அது டிரான்ஸ்பரபிள், அதுக்கு ஒரு வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. குட்ஸுக்கு என்னெல்லாம் இருக்குமா? குட்ஸ் மீன்ஸ் ஆர் கமாடிட்டி திங்ஸு. குட்ஸை வீ கேன் டச்சு, தேர் டேஞ்சபிள் ஆர் மெட்டீரியல் திங்ஸ். அது ஹாவ் ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்கும். குட்ஸ்னால் நம்ம தொட்டு உணர முடியும், பார்க்க முடியும், அது ஒரு சைஸில் இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் உண்டு. அதுக்கு யூ கேன் டிரான்ஸ்பரபிள். இதெல்லாம் குட்ஸோட கேரக்டர்ஸ். இப்போ குட்ஸில் உனக்கு என்னென்னு புரிஞ்சு போச்சு? எது வேணால் இருக்கலாம், உங்கள்கிட்ட டப்பா, புக்கு, பென்சில், நீங்கள் போட்ட கண்ணாடி, எது வேணாலுமே ஆல் திங்ஸ் ஆர் கால்டு குட்ஸு, கமாரிட்டி, திங்ஸ். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. குட்ஸு, கமாரிட்டி, திங்ஸ், திஸ் ஆர் நாட் குட்ஸு. வி கேன் டச், தொட்டு உணர முடியும். வி கேன் சி விசிபிள், நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம பொருளை வந்து அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்குது, அது வடிவத்தில் இருக்கும், அதுக்கு சைஸு, ஷேப்பில், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் குட்ஸ். சர்வீஸை வந்து வி கேனாட் டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள், தொட்டு உணர முடியாது, பார்க்க முடியாது. இப்போ சர்வீஸ் மீன்ஸ் டாக்டர் ப்ரொவைடட் டு பர்ஃபார்ம் டு பேஷண்ட்ஸ். இஃப் ஒர்க் இஸ் டன் பை பீப்புள் டு அதர்ஸ் சொல்லியிருக்கேன். இன்டேஞ்சபிள் சர்வீஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, பார்க்க முடியாது. டாக்டர்ஸ் ப்ரொவைடட் டு பர்ஃபார்மன்ஸ் டு பேஷண்ட்ஸ், டீச்சர் ப்ரொவைடட் டு பர்ஃபார்மன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் சர்வீசஸ். நீங்கள் ஆட்டோவில் ஏறுறீங்க, அது ஒரு ஆட்டோவிலே ட்ராவல் பண்ணுறீங்க, அது ஒரு சர்வீஸ் தான். நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, அது சர்வீஸ் ஆகும். கிரிக்கெட் வாட்ச் பார்க்குறீங்க, அதுவும் சர்வீஸ் தான். நீங்கள் 500 பணம் கொடுக்குறீங்க, அவங்க கிரிக்கெட்டுக்கு நடத்துகிறாங்க, அதை பார்க்குறீங்க. 200 கொடுத்து மூவி பார்க்குறீங்க, மூவியில் ஒரு படம் பார்க்குறீங்க, அது ஒரு சர்வீஸ். ஸோ இட் இஸ் இன்டேஞ்சபிள், தொட்டு உணர முடியாது அதை. ஸோ அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ், என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு பார்க்க போகிறோம். Free goods and economic goods. Free goods are available in nature, in abundance. Free goods are available in nature, in abundance. Man does not need to incur any expenditure to own or use them. மனிதர்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தேவையில்லை. Free goods are available in nature, abundance. அதிகமாக கிடைக்கும் free goods. For example, air and sunshine. Water also an example of the past, but in present it has exchange value, so it is not for free goods. Free goods na adu, free goods nungadhu available in nature and abundant, adhigama irukkala adhigama namak kedaikudhu, adanalad adu free goods. Nama kaasu kuduthu vaanga thevailla. Water, air, ana idu the water air illama nama adu illama uyir vaala mudiyadhu, ana adu free ah kedaikudhu. Water, air illama nama manithar uyir vaala mudiyadhu, அது ஃப்ரீயாக கிடைக்கிது. அதுக்கு பெரிய ஃப்ரீ குட்ஸ்னு அர்த்தம். எக்கனாமிக்ஸ் குட்ஸ்னா நம்ம பேமெண்ட்டு காசு கொடுத்து வாங்கணும். எக்கனாமிக்ஸ் குட்ஸ். இப்போ வாட்டர் வந்து எக்கனாமிக்ஸ் குட்ஸாக ஃப்ரீ குட்ஸாக, ஒரு காலத்தில் ஃப்ரீ குட்ஸாக இருந்தது, இப்போ வாட்டர் வந்து எக்கனாமிக்ஸ் குட்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா
வாட்டர் ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை ஆகி போச்சு. அது அபண்டனாக முன்னாடி இருந்தது, அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அபண்டனாக இருந்தது, காலி வாட்டர் ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை ஆகி போச்சு. அதனால் ஒரு லிட்டர் பாட்டில் 25 ருபீஸ், 30 ருபீஸ் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இட்ஸ் சன்ஃப்ளவர் ஃப்ரீ குட்ஸ். வாட்டர் இஸ், இட் இஸ் பர்சன்ட் இட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் வேல்யூ. அது காசு கொடுத்தா தான் அது அந்த பொருள் கிடைக்கும், வாட்டர். ஸோ எக்கனாமிக்ஸ் குட்ஸு, வாட்டர் இஸ் எக்கனாமிக்ஸ் குட்ஸு. ஃப்ரீ குட்ஸ் வந்து ஏர் அண்ட் சன்ஷைன், இதெல்லாம் என்னது ஃப்ரீ குட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன் தி அதர் ஹேண்ட், எக்கனாமிக் குட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் பிளண்டி. இப்போ எக்கனாமிக்ஸ் குட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் பிளண்டி, அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. தே ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை மீன்ஸ் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அர்த்தம். தே ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. மேன் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஓன் யூஸ் தம். அதை வந்து நம்ம வாங்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கணும். அப்போ அதுக்கு பேர் இது எக்கனாமிக் குட்ஸ், எக்கனாமிக்ஸ் குட்ஸு. அப்போ சப்ளை எந்த பொருளாக சப்ளை அதிகமாக இல்லையோ அது என்ன, அது யூ ஹவ் டு பே நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் அதுவும். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் குட்ஸ் அண்டு கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ் அண்டு கேபிட்டல் குட்ஸ். இந்த கன்சியூமர் குட்ஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னால் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ், மனிதனுடைய தேவையில் ஆசைகளும் நேரடியாக நம்ம திருப்தி செய்யக்கூடிய எல்லா பொருளையும் என்னது கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃபர்னிச்சர், ஆட்டோமொபைல் எக்ஸட்ரா, இதெல்லாம் கன்சியூமர் குட்ஸ். சரியா, நான் நுகர்வோர் கன்சியூமர் குட்ஸ் நுகர்வோர் பண்ணுறேன். கன்சியூமருங்கிறது யார், ஹூ இஸ் த கன்சியூமர், யாரெல்லாம் பணம் கொடுத்து பொருள் வாங்குறாங்களோ அவங்களும் கன்சியூமர் தான், அதை அனுபவிக்கிறவங்களும் கன்சியூமர் தான். 6 மாதம் குழந்த இருக்குது, அதுக்கு தாய்ப்பால் இல்லைன்னா அம்மா வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க, தாய் வந்து காசு கொடுத்து ஒரு பவுடர் பால் வாங்குறாங்க. அப்போ கன்சியூமர் யார், அம்மாவா அந்த குழந்தையா? அந்த குழந்தை தான் கன்சியூமர். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த பொருள் அனுபவிக்கிறது யார், அந்த குழந்தை தான் அனுபவிக்குது, அந்த குழந்தை தான் சாப்பிட்றது. ஸோ கன்சியூமர், அந்த குழந்தையும் கூட கன்சியூமர் தான், பொருளை வாங்குறவங்களும் அதை அனுபவிக்கிறவங்க எல்லாமே கன்சியூமர். ஸோ கன்சியூமர் குட்ஸ் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸு. த கேபிட்டல் குட்ஸ் ஆல்சோ கால்டு ப்ரொடியூசர் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் ஆல்சோ கால்டு ப்ரொடியூசர் குட்ஸு. கேபிட்டல் குட்ஸ் என்னது, மூலதன பண்ணோம், அது வந்து டைரெக்டாக கன்சியூமருக்கு யூஸ் பண்ண முடியாது. கன்சியூமர் டோன்ட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர் வாண்ட்ஸ், தே ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின்ஸ் டூ நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர், பட் இன் ஃபேக்ட்ரிஸ் த மேனுஃபேக்சர்ஸ் நீடு தம். இப்போ கன்சியூமர் குட்ஸ்க்கும் கேபிட்டல் குட்ஸ்க்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கன்சியூமர் குட்ஸ், உங்கள் வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருக்குது, உங்கள் ஓன் யூஸ் வச்சுட்டிங்கன்னா அது கன்சியூமர் குட்ஸு. அதே தையல் மிஷினை வச்சு நீங்கள் அந்த தையல் மிஷினை யூஸ் பண்ணி தச்சு காசு வாங்கினீங்கன்னா அது வந்து கேபிட்டல் குட்ஸ், அது வந்து என்னது கேபிட்டல் குட்ஸ். உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, ஓன் யூஸ்க்கு மட்டும் வச்சுருங்க, அது வந்து கேபிட்டல் குட்ஸ். அதே காரை நீங்கள் வாடகைக்கு விட்டோம்னா, இல்லை சாரி, ஒரு உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, அந்த காரை நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணுறீங்க, அது கன்சியூமர் குட்ஸ். அதே காரை நீங்கள் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிச்சிங்கன்னா அது கேபிட்டல் குட்ஸ். இப்போ வித்தியாசம் தெரியுதா, இதான் கன்சியூமர் குட்ஸும் கேபிட்டல் குட்ஸும். இப்போ ஒரு மெஷின்ஸ், கன்சியூமர் குட்ஸ் தயார் பண்ணாலும் ஒரு மிஷின் வேணும், அந்த மிஷின்ஸ் வந்து யாருக்கு யூஸ் பண்ணும், ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், யூஸ் ஆகும், கன்சியூமருக்கு யூஸ் ஆகாது. ஸோ டோன்ட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ், தே ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின்ஸ் டூ நாட் டைரக்ட்லி சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ், பட் இன் ஃபேக்ட்ரிஸ் த மேனுஃபேக்சர்ஸ் நீடு தம், மேனுஃபேக்சருக்கு தேவைப்படும். ஸோ அது கேபிட்டல் குட்ஸு. அடுத்து பெரிசியபிள் குட்ஸ் அண்ட் டூரபிள் குட்ஸு. பெரிசியபிள் குட்ஸ் ஆர் ஷார்ட் லீவ்டு, தே ஆர் லைஃப் ஸ்பேன் லிமிட்டட், வாழ்க்கை காலம் குறைவாக இருக்கும், ஆயுட்காலம் வந்து குறைவாக இருக்கும். தட் இஸ் கால்டு பெரிசியபிள் குட்ஸ் இன் ஷார்ட் லீவ்டு, தே ஆர் லைஃப் ஸ்பேன் இன் லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எக்ஸட்ரா. இதுக்கெல்லாம் லாங் லைஃப் இருக்குமா? லாங் லைஃப் இருக்காது. ஸோ தட் இஸ் கால்டு பெரிசியபிள் குட்ஸ். ஆயுட்காலம் குறைவாக இருக்க குட்ஸ்லாம் என்னது பெரிசியபிள் குட்ஸ்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள்ஸ் என்னது இந்த பிக்சர்லேயே இருக்குது, ஃப்ளவர், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃபிஷ் எக்ஸட்ரா, திஸ் இஸ் கால்டு பெர்சியபிள் குட்ஸ். டூரபிள் குட்ஸ் மீன்ஸ், செமி டூரபிள் குட்ஸ் ஹவ் லிட்டில் லாங்கர் லைஃப் தென் பெர்சியபிள் குட்ஸ். அது ஆயுட்காலம் கொஞ்சம் குறைவாக இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
பெர்சிபிள் குட்ஸை விட ஆயுட்கால் என்னது இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் டூரபிள் குட்ஸ், செமி டூரபிள் குட்ஸ், லிட்டில் லாங்கர் லைஃப் டைம், லிட்டில் லாங்கர் லைஃப் டைம், ஆயுட்காலம் கொஞ்சம் கூட இருக்கும் தென் த பெர்சிபிள் குட்ஸ். பெர்சிபிள்ஸை கூட ஆயுட்காலம் கொஞ்சம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டேபிள் சேர் வி கேன் ஸ்டோர் லாங் பீரியட், அவ்வளோ இது வந்து டூரபிள் குட்ஸை, டூரபிள்ஸ் டூரபிள் குட்ஸ் வி கேன் ஸ்டோர் லாங் பீரியடு, நாட் வெரி லாங் பீரியடு, லாங் நாட் லா வெரி லாங் பீரியடு, லாங் பீரியடு வி கேன் கீப் த ஸ்டோர், வி கேன் ஸ்டோர், தட் இஸ் கால்டு டூரபிள் குட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு கொண்டு சீர் த சர்வீஸ். இப்போ குட்ஸ்னால் உனக்கு என்னென்ன பண்ண, குட்ஸ் மீன்ஸ் கமாடிட்டி திங்ஸு, அதுக்கு ஃப்ரீ குட்ஸ் என்னென்ன, கன்சூமர் குட்ஸ் என்னென்னு தெரியும். எக்கனாமிஸ் ஃப்ரீ குட்ஸு, எக்கனாமிஸ் குட்ஸ் பார்த்துருக்கோம். ஃப்ரீ குட்ஸ்னால் இந்த அபண்ட நேச்சர் சப்ளை அதிகமாக இருக்குது, அதனால் என்ன அது ஃப்ரீயாக கிடைக்குது ஃப்ரீ குட்ஸு. எக்கனாமிஸ் குட்ஸ்னால் அது வந்து சப்ளை கம்மியாக இருக்குது, அதெல்லாம் என்னது எக்கனாமிக் குட்ஸ். சப்ளை அதிகமாக உள்ளது ஃப்ரீ குட்ஸு, சப்ளை கம்மியாக உள்ளது எக்கனாமிக் குட்ஸு. நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடியதெல்லாம் என்னது எக்கனாமிக் குட்ஸ். அடுத்து பார்த்தோம் கேபிட்டல் குட்ஸு அண்ட் கன்சூமர் குட்ஸு. கன்சூமர் குட்ஸ் என்னென்னு பார்த்தோம், கேபிட்டல் குட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்து பெர்சியபிள் குட்ஸ் என்னது, டூரபிள் குட்ஸ் என்னென்னு பார்த்தோம். பெர்சியபிள் குட்ஸ் என்னென்னு தெரியும், டூரபிள் குட்ஸ் என்னென்னு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குட்ஸை பற்றி உங்களுக்கு இவ்வளோ வந்து இருந்துருக்கு, அதுக்கு மீனிங், அதுக்கு சில கேரக்டர்ஸு, அது என்னென்ன டைப்ஸு, என்னென்ன கைண்ட்ஸு எல்லாமே பார்த்துருக்கோம் குட்ஸு. அப்போ உனக்கு குட்ஸ்னு கேட்டால் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் போது உனக்கு இதெல்லாம் நான் ஞாபகத்தை வரும், கீப் இட் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் வேர் கோயிங் டு சீ த சர்வீசஸ். சர்வீஸ் நினச்சிருந்தேன், சர்வீசஸ் ஆல் ப்ரொடியூஸ்டு இன் கன்சியூம்டு, தே ஆர் ஜென்ரலி ப்ரொசஸ் டு ஃபாலோவிங் இன்டேஞ்சபிள். ஏன்னா சர்வீஸ்னால் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், சர்வீஸ் சொல்லியிருக்கேன் சர்வீசஸ். இப்போ அதோட சர்வீஸ் இன்டேஞ்சபிள், குட்ஸை வந்து வி கேன் டச்சு, சர்வீஸ் வி கேன் அட்டச், குட்ஸு வி கேன் டேஞ்சபிள், சர்வீஸ் இன்டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள் திங்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பட் எக்ஸிஸ்ட் இன் அவர் கனெக்ஷன் டு அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் இமேஜ், குட்வில் எக்ஸெட்ரா. பட் டுடே த இன்டேஞ்சபிள் திங்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்டோர்டு இன்டு டேஞ்சபிள் ஐட்டம்ஸ் சச் அஸ் ரெக்கார்டிங் மியூசிக் பீசஸ் இன்டு பென் ட்ரைவ், தே ஆர் மார்க்கெட் ஆஸ் ஏ குட். அந்த தொட்டு உணர முடியாதுன்னு பார்த்துருக்கோம், வி கேனாட் டச் இன்டேஞ்சபிள். இப்போ மியூசிக்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா, ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்றோம், இதில் பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்றோம், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியுது நம்ம அது அது வந்து ஒரு எக்கனாமி ஒரு ரெக்கார்டிங் மியூசிக் பீசஸ் இன்டு பென்ட்ரைவ், தே ஆர் மார்க்கெட் ஆஸ் ஏ குட். அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மியூசிக்கை வந்து ஸ்டோர் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட் குட்ஸ் தான் அது. இப்போ மியூசிக்ஸ் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் ஆல்சோ இன்டேஞ்சபிள்ஸ் தான். அடுத்து சர்வீஸ் ஹெட்ரோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ் என்னது ஒரே மாதிரிது, ஹெட்ரோஜினியஸ்னால் வேறுபட்டது இருக்கும், ஹோமோஜினியஸுங்கிறது ஒரே மாதிரி, ஹெட்ரோஜினியஸுங்கிறது வேறுபட்டது. சர்வீசஸ் ஆர் வேரி அக்ராஸ் ரீஜன்ஸ் ஆர் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ், தே ஆர் கேன் பி குரூப்டு இன் டு பேசிக் ஆஃப் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். எ சிங்கிள் டைப் ஆஃப் சர்வீஸ் ஈல்ட்ஸ் மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கன்சல்ட்டிங் ஃபிசிக்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஹோமோஜினியஸ்னா ஒன்று பொழுது, ஹெட்ரோஜினியஸ்னால் வேறு மாதிரி இது. இட் இஸ் வெரி ஃப்ரம் யூஸ் 1% டு அனதர் பர்சன்ஸ். இப்போ இட் இஸ் வெரி ஃப்ரம் யூஸ் டு 1% டு அனதர் பர்சன்ஸ், சரியாமா? டாக்டர் பர்ஃபார்மன்ஸ் டு டாக்டர் பர்ஃபார்மன்ஸ் நாட் சிமிலர் வித் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ். டாக்டருடைய சேவையும் டீச்சர்ஸோடைய சேவையும் ஒரே மாதிரி இருக்குமா, சர்வீஸ் ஒரே மாதிரி இருக்குமா, வேறு வேறு இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன்ஸ், டாக்டர் பர்ஃபார்மன்ஸ் நாட் சிமிலர் வித் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹெட்ரோஜுனியஸ் சர்வீஸ் கால்டு ஹெட்ரோஜுனியஸ், இட் இஸ் வெரி ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன்ஸ். இப்போ மியூசிக் டாக்டர் சேவை வேறு மாதிரி இருக்கும், டாக்டருடைய சர்வீஸ் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அதாவது அதான் ஹெட்ரோஜினியஸ் சர்வீஸ் கால்டு ஹெட்ரோஜினியஸ். நெக்ஸ்ட்டு இன்செப்பரேபிள் ஃப்ரம் தேர் இன்செப்பரேபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ் த சர்வீஸ் ஆர் இன்எக்ஸ்டேபிளி கனெக்டட் டு தேர் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்செப்பரேபிள் அண்டு இன்செப்பரேபிள் ஃப்ரம் தேர் சர்வீஸ். சர்வீஸை வந்து பிரிக்க முடியாது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிரிக்க முடியாது சர்வீசஸை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு எஃபிஷியன்சி ஸ்கில் இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து நீ எல்லாம் படிக்கிற அப்படின்னா உங்கள்கிட்ட படிப்பு பிரிக்க முடியாது. யூ கே நாட் செப்பரேட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ். உங்கள்கிட்ட உள்ள திறமைகளை பிரிக்க முடியாது, அதான் இன்செப்பரேபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ். சர்வீஸை வந்து ஒருத்தர் வந்து பிரிக்கவே முடியாது. ஒரு லேபர் வந்து ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் அந்த ஸ்கில்ல வந்து அவர்கிட்ட வந்து பிரிக்க முடியாது. ஒரு ஒரு சிங்கர் இருக்கார், ஒரு 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 நீங்கள் ஒரு சிங்கர் பெஸ்ட்டு சிங்கர், அந்த 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 பாட்டை உங்கள்கிட்ட பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நீங்கள் பாட்டு படம் ஒரு சர்வீஸ், ஸோ அந்த சர்வீஸை ஒருத்தர் வந்து ஒருத்தர் பிடிக்க முடியாது. ஸோ இன்செப்பரேபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் அண்ட் லேபர் ஆர் இன்செப்பரேபிள் இன்செப்பரேபிள் பிரிக்கவே முடியாது. சர்வீஸை ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பிரிக்க முடியாது. நல்லா படிக்க நூற்றுக்கு நூறு உன்னோட படிப்பு யார்ட்டும் ஒன்று ஆர்ட்டு பிடிக்க ஒன்று படிக்க வைக்காம இருந்தாலும் அந்த படிப்பை பிரிக்க முடியாது. அது உன்னோட எஃபிஷியன்சி, உன்னோட ஸ்கில்ஸ். ஸோ அது உன்னோட சர்வீஸ், அதை யூ கேனாட் செப்பரேட். அடுத்து பெரிஷியபிள், பெரிஷியபிள் சர்வீஸ் இஸ் பெரிஷியபிள். சர்வீஸ் கேனாட் பி ஸ்டோர்டு ஆஸ் இன்வென்ட்ரிஸ் லைக் அசட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் யூஸ்லெஸ் டு பொசஸ் எ டிக்கெட் ஃபார் எ கிரிக்கெட் மேட்ச் ஒன்ஸ் த மேட்ச் இட் இஸ் ஓவர். இட் கேனாட் பி ஸ்டோர்டு அண்ட் இட் ஹேஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இட் ஹேஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். பெரிஷியபிள் சர்வீஸ் வந்து நம்மள்கிட்ட அது பெரிஷியபிள் மீன்ஸ் அழிஞ்சு போயிடும் நம்மகிட்ட. இந்த சர்வீஸ் கேனாட் பி ஸ்டோர்டு இன்வென்ட்ரிஸ் லைக் அசட்ஸ். அசட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு அசட்டை வந்து பொருளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சர்வீஸாக வி கேனாட் ஸ்டோர் சர்வீஸ் வி கேனாட் பி ஸ்டோர்டு. இப்போ இன்வென்ட்ரிஸ் லைக் அசட்ஸ் ஒரு சொத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், பண்டங்களை எப்படி சேமித்து வச்சுக்கலாம், ஆனால் சர்வீஸை சேமிக்க வைக்க முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்டு கிரிக்கெட் பேட்டு வாங்குற, அது ஒரு பொருள் குட்ஸ். 500 கொடுத்து வாங்குற அந்த பொருளை நீ கிரிக்கெட் மட்டையே வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே 500 கொடுத்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன், கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற போய் அப்போ மேட்ச் பார்க்கும்போது 500 கொடுக்குறேன் மேட்ச் பார்த்து அதை முடிஞ்சு போச்சு, அந்த மேட்சினுடைய விளையாட்டை வந்து நீ ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. அதான் தான் சொல்கிறாங்க இட் யூஸ்லெஸ் பர்சன் டு டிக்கெட் வாரிய கிரிக்கெட் மேட்ச் ஒன்ஸ் இந்த மேட்சஸ் ஓவர் இந்த சர்வீஸஸ் அழிஞ்சு போயிடும் நம்மகிட்ட. பெஸ்ட் இதோட சிம்பிளாக உங்களுக்கு புரியணும்னா 200 கூட ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி 200 கூட செலவு பண்ணிட்டீங்க, அது அவங்க மூவி காமிக்கிறாங்க, அவங்க 200 கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு வருமானம் அது உங்களுக்கு செலவு. இது அப்போ அந்த மூவி பார்த்துட்டு வெளியில் வந்துடுறீங்க, அந்த மூவி மனசை ஸ்டோர் பண்ண முடியுமா? ஸ்டோர் பண்ண முடியாது. இதே 200 கொடுத்து நீங்கள் பொருள் வாங்கினா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் இஸ் ஏ பெரிசியபிள், சர்வீஸ் இஸ் ஏ பெரிசியபிள். இட் கேனாட் பி ஸ்டோர்டு அண்ட் இட் ஹாஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். சரி 500 நீ 200 கொடுத்து படம் பார்த்துருக்கீங்க, இந்த 200 திரும்ப அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ 100 கொடுன்னு சொன்னால் தருவாங்களா? யாராவது தர மாட்டாங்க. ஸோ இட் கேனாட் இட் இஸ் ஹேஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு வந்து அதுக்கு இட் கேனாட் பி ஸ்டோர்டு அண்ட் ஹேஸ் நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு வந்து அது பார்த்தாச்சுன்னா பார்த்தது அவ்வளோதான், திரும்ப அது அதுக்கு நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு மாற்று மதிப்பு கிடையாது. ஸோ இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் உனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். குட்ஸ்னால் ஃப்ரீ குட்ஸு, எக்கனாமிக்ஸ் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸு அண்ட் கன்சூமர் குட்ஸு, அது பெரிசியபிள் டூரபிள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். டூரபிள்ஸ் குட்ஸு வி கேன் ஸ்டோர் லாங் பீரியடு, பெரிசியபிள் குட்ஸு வி கேனாட்டு ஸ்டோர் லாங் பீரியடு. இது ஒன்று இது லைஃப் ஷார்ட் பீரியடு, அது லைஃப் வந்து அந்த ஷார்ட் பீரியடு. தேர் இன் லைஃப் இன் ஸ்பேன் லிமிட்டட், அது லைஃப்பில் லைஃப் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். சர்வீஸ் வந்து குட்ஸு வி கேன் டேஞ்சபிள், குட்ஸு இட் கேன் பி டேஞ்சபிள், சர்வீஸ் இன்டேஞ்சபிள். குட்ஸ் வி கேன் டச், சர்வீஸ் வி கேன் நாட் டச். அப்புறம் குட்ஸ் வந்து ஹோமோஜினியஸ், சர்வீஸ் வந்து ஹெட்ரோஜினியஸ். ஹெட்ரோஜினியஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 1% டு இட்ஸ் வெரி ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன்ஸ். அப்புறம் சர்வீஸ் வி கேன் நாட் செப்பரேட் ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன். சர்வீஸ் பெரிசியபிள், சர்வீஸ் இட் கேனாட் பி ஸ்டோர்டு அண்ட் இட் காஸ் நோ வேல்யூ எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது 3 மார்க் க்வெஸ்சன்ஸ். நீங்கள் இப்போ 3 மார்க் க்வெஸ்சன்ஸுக்கு சர்வீஸில் இந்த ஹெட்டிங் இன்டேஞ்சபிள், ஹெட்ரோஜினியஸ், இன்செப்பரபிளம் தேர் மேக்கர்ஸ் அண்ட் பெரிசபிள்ஸ். இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதிட்டு 3 மார்க் க்வெஸ்சனில் அந்த 4 ஹெட் 1 2 3 4 ஹெட்டிங்
அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு டூ ஒரு லைனாக டூ லைனாக எழுதுனா போதும், 3 மார்க் போட்டுருவாங்க. 3 மார்க் யூ கேன் கெட் 3 மார்க்ஸ். ஹெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேட்டட் மீனிங்ஸ் அக்கார்டிங் டு ஹெட்டிங் ரிலேட்டட் 2-3 லைன்ஸ் இட் இஸ் மோர் தென் எனஃப். யூ வில் கெட் 3 மார்க்ஸ் தீஸ் க்வெஸ்சன்ஸ். ஓகே, டுடே ஹோம் ஒர்க் டே, யூ ஹாவ் டு கம்ப்ளீட் டுடே இட் செல்ஃப் ஹோம் ஒர்க் அண்ட் சப்மிட் அண்ட் ஸ்டடி வெல், ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட்.